வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் அண்ட் கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறோம், அதுக்குண்டான பதில் நம்ம என்ன அப்படின்றத சொல்லணும், சரிங்களா? ஆல்ரெடி நான் ஒரு டெஸ்ட் 1 போட்டிருக்கிறேன், இது வந்து டெஸ்ட் 2வது வீடியோ. அந்த டெஸ்ட் 1 லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க அங்கே போயிட்டு தகவல் தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, டெஸ்ட் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன், சரிங்களா? கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை கொண்ட நூல், 6 காண்டங்களை கொண்ட நூல் கம்பராமாயணம், 6 காண்டங்களை கொண்ட நூல். திறனறிந்து சேர்ந்து கொள்ள வேண்டியவர் அறிவுடைய சான்றோர், திறனறிந்து சேர்ந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் அறிவுடைய சான்றோர். இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ்ச்சங்கம் இருந்தது, என்ன தமிழ்ச்சங்கம் இருந்தது? 3ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்தது. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் அறிஞர் அண்ணா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் அறிஞர் அண்ணா. வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்கனார், வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்கர், சரிங்களா? ராமலிங்கர், வள்ளலாருடைய பேர் வந்து ராமலிங்கர். ஜி யு போப் திருவாசகத்தை டேஸ் மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜி யு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திருநாவுக்கரசர் தமைக்கர் பெயர் திலகவதியார், சரிங்களா? திருநாவுக்கரசனுடைய தமக்கே பெயர் திலகவதியார் ஆவார். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் மார்க்சு முல்லர், தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் மார்க்சு முல்லர். லெமினேரியாவை டேஸ் என்பர் அப்படின்னா மனித நாகரிக தொட்டில், மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுவது எதுனா லெமினேரியா, சரிங்களா? ராமலிங்கர் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் வடலூர், ராமலிங்கர் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் வடலூர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு பார்ப்போம். செரு அப்படின்னா வயல், செரு அப்படின்னா வயல். தேவாரம் இது யார் எழுதுனா திருநாவுக்கரசர், தேவாரம் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். பகவத்கீதை இந்து சமய நூல், பகவத்கீதை இந்து சமய நூல். செறிவு கூறியது மர ஆமை, செறிவு அப்படின்னா கூறியது மர ஆமை. ஓகே காய்ஸ், இது வந்து டெஸ்ட் 2, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி நான் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.